அனைவருக்கும் வணக்கம். சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் இந்தியா கடிவாளம் போட்டிருக்குது அப்படின்னும், இதனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்க போகுது அப்படின்னும், இதற்கு முழு முதற் காரணம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு திட்டம் அப்படிங்கிறதும் இன்றைக்கு செய்தியாக வெளிவந்திருக்குது. நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுடைய ஆளுமையை, சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு, சீனாவை அடக்குவதற்கு என்ன மாதிரியான திட்டம் போட்டாரு, அதில் எந்த அளவுக்கு இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்குது, இதனால் சீனாவை அடக்குவதால் இந்தியாவுக்கு என்ன பலன், ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க, அது என்ன பலன், இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க, உலக அரங்கில் பல விஷயங்களில் இந்தியாவுக்கு நேரடியாக சத்ருவாக, எதிரியாக விளங்கி வருவது சீனா தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சீனாவுடைய சரித்திரத்தில் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொள்வதற்கு முன்பு, அவர் இந்திய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டதற்கு பின்பு அப்படின்னு கூட சரித்திரத்தை மாற்றி எழுதலாம் அப்படிங்கிற அளவுக்கு சீனாவுடைய திட்டங்களுக்கு, சீனாவுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு, சீனாவுடைய இப்பொழுது சீனா கஷ்டப்படுகிற நிலைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சீனாவுடைய சரித்திரத்தை எழுதுறவங்க எல்லாருமே சீன புரட்சிக்கு முன்பு, சீன புரட்சிக்கு பின் அப்படின்னு தான் இத்தனை ஆண்டு காலம் எழுதிட்டு வந்தாங்க. நண்பர்களே, சீன புரட்சிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில தசாப்தங்கள் சீனா வந்து வறுமையில வாடினாலுமே கூட சர்வதேச அரங்கில் அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக தான் இருந்தது. அதனால தான் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் நிரந்தர உறுப்பினராக இருக்கிற 5 பேர்ல சீனாவையும் ஒன்றாக ஏற்றுக்கொண்டாங்க ஐக்கிய நாடுகள் சபையில. இரண்டாம் உலக போருக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, சீனாவுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் தங்கமாச்சு அப்படின்னே சொல்லணும். அதற்கு ஏற்றாறு போல மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனாவை கையில் எடுத்து, சீனா கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலுமே கூட சீனாவுக்கு பலவிதமான உதவிகளை செய்து, சீனா ரஷ்யா பக்கம் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க சீனாவை ஒரு பக்கம் வளர்த்தி விட்டாங்க. சீனாவும் தான் நல்லவனை போலவே நாடகம் ஆடிக்கிட்டு இத்தனை ஆண்டு காலமாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய தயவால பெரும் வளர்ச்சி கண்டது, இப்பொழுது அவங்கள விட நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற நினைப்புல இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளையே சீனா மிரட்ட ஆரம்பிச்சிருக்குது. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவர் முதல்ல என்ன ஸ்ட்ராட்டஜி வகுத்தார் அப்படின்னா, சீனாவை நாம் பகைத்துக் கொள்ள கூடாது, சீனாவை நண்பனாக நாம் கொண்டிருக்க வேணும் அப்படின்னு சொல்லி திரு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவோடு நெருக்கமான உறவை மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு. இந்திய பிரதமர்களிலேயே அதிக முறை சீனாவுக்கு பயணம் செய்தவர் நமது தற்போதைய பிரதமர் திரு மோடி அவர்கள் தான். அதே போல சீன அதிபரோடு ஒரு இந்திய பிரதமர் மிக அதிக அளவில் சந்திப்புகளை, நேரடி சந்திப்புகளை மேற்கொண்டதும் பாரத பிரதமர் திரு மோடியும் திரு ஜி ஜின்பிங்கும் தான். இப்படி நெருங்கிய உறவுகளை ஏற்படுத்தி இந்தியாவும் சீனாவும் ஒரு சேர வளரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் கொரோனா வருது. அதே சமயத்தில் நாம் காஷ்மீரில் ஆர்டிகல் 370 நாம் விலக்கி கொண்டு, காஷ்மீருக்கு முன்பு நாம் அளித்து வந்த சிறப்பு அந்தஸ்தை விலக்கி கொண்டு விட்டோம். இந்த விஷயம் சீனாவை சீண்டியதாக சொல்லப்படுது. சீனா லடாக்கின் சில பகுதிகளை தன்னுடைய நாட்டின் பகுதிகள் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அது கிளைம் பண்ணிட்டு. அதனால தான் சீனா இந்தியாவுக்கு எதிராக தன்னுடைய படைகளை எல்லையில கொண்டு வந்து நிறுத்துச்சு அப்படின்னும், இந்தியா முந்தைய காங்கிரஸ் ஆட்சிகளின் கீழ் இருந்த போதெல்லாம் செய்ததை போல பயந்து நடுங்கிட்டு சீனாவுடைய டிமாண்டுக்கு ஏற்ப ஒரு சில இடங்களை விட்டு கொடுத்து விட்டு இந்தியா காம்ப்ரமைஸ் பேசும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோ இதை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி அவங்கள ஓட ஓட விரட்டி அடிச்சோம். இன்றைக்கு எல்லையில் நம்ம ஒரு இன்ச்சை கூட சீனாவுக்கு விட்டு கொடுக்கவில்லை அப்படின்னா, அதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய திடமான
கொள்கைகள் தான் காரணம், தைரியம் தான் காரணம். அதோட பாரத பிரதமர் நிறுத்தி விடல. அந்த பிரச்சனைக்கு பிறகு அவர் சீனாவுக்கு எதிரான இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜியவே முழுமையாகவே மாற்றி அமைக்கிறாரு. அவர் என்ன முடிவு செய்யறார் அப்படின்னா, இனிமேலும் சீனாவை நாம் நம்ப முடியாது. உலகத்தில் நம்ம மேற்கத்திய நாடுகளை கூட நம்பிடலாம், ஆனால் சீனாவை நம்ப முடியாது. அதே போல யூ கெனாட் சூஸ் யுவர் நெய்பர்ஸ், யூ ஹாவ் டு லேர்ன் டு லிவ் வித் தம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் அண்டை வீட்டாரை பக்கத்தில் குடியிருக்கிறவங்கள தேர்ந்தெடுக்க முடியாது, அவங்களோட நாம் வாழ்ந்து பழகிக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி. அதற்கேற்ப பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சில திட்டங்களை வகுக்கிறாரு. இதற்கு காரணமும் இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த உறுப்பினர்கள் வரிசையில் இந்தியா தனக்கும் ஒரு இடம் வேணும். உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, உலகத்திலேயே 2வது அதிக ஜனத்தொகையை கொண்ட நாடாக விளங்குது இந்தியா. வர்த்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே 5வது அல்லது 6வது மிகப்பெரிய ஜிடிபியை கொண்டிருக்கிற நாடு இந்தியா. அது மட்டும் இல்லாமல் ராணுவ ரீதியில் பார்த்தோம்னாலும் உலகத்தின் மிகப்பெரிய படைகளை கொண்ட நாடுகளில் 3வது இடத்துல இருக்குது இந்தியா. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டிருக்கிற இந்தியாவை ஐக்கிய நாடுகள் சபையுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பராக ஆக்குவதற்கு அங்க இருக்கிற 5 நிரந்தர உறுப்பினர்கள்ல 4 பேர் ஒப்புக்கொண்டு விட்டாங்க. சீனா மட்டுமே இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவை பெர்மனன்ட் மெம்பர் ஆக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்குது. ஒரு காலத்தில் சீனாவை நாம் கேட்டு அசைச்சிடலாம், நல்ல விதமாக பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்தியாவை சீனா ஒரு அளவுக்கு மேலே கடுப்பேற்ற, மயிலே மயிலேனா இது இறகு போடாது, 4 சாத்து சாத்துனா தான் இவன் வழுக்கி வருவான் அப்படின்னு ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை வகுத்துருக்கிறாரு பாரத பிரதமர். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரோனா காலத்தில் இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கொரோனா காலத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக சீனாவை ஒதுக்குவது. இந்த கொரோனா காலத்துக்கு முன்பு வரைக்கும் பார்த்தோம்னா உலக அரங்கில் சீனா மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த நாடாக இருந்தது. அதே போல அது மிகப்பெரிய படைகளை கொண்ட நாடாக இருக்குது இப்பொழுதும். அதே போல சீனாவுக்கு இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் மூலமாக பல ஏழை மற்றும் இந்த வளர்த்து வருகிற நாடுகளுடைய ஆதரவும் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் சீனாட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. இதனாலேயே சீனாவுடைய கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய கிரிப் அது வந்து உலக அரங்கில் பெரிய அளவில் இருந்தது. இதை உடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் முடிவு பண்ணுறாரு. அதனாலேயே ஒவ்வொரு படியாக சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்கிறாரு. கொரோனாவுக்கு பிறகு சீனாவுடைய பொருளாதாரம் பயங்கரமான வீழ்ச்சி அடையுது. அதற்கு இந்தியாவும் ஒரு தூண்டுகோலாக இருந்தது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. சீனாவுடைய பொருளாதாரம் பயங்கர வேகத்தில் வளர்ந்துகிட்டு இருந்த அந்த சமயத்தில் முதல் முதலாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுடைய ஆப்புகளுக்கு தடை விதிக்கிறாரு. அதற்கு பிறகு சீன நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு பலவிதமான இடைஞ்சல்களை தடைகளை உருவாக்குறாங்க. நேரடி முதலீட்டை தடையே செய்யறாங்க ஒரு காலகட்டத்தில். அதற்கு பிறகு இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம், உரிமையாளர் சீனால் இருப்பான், ஆனால் அவன் வந்து அமெரிக்காவில் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான், சிங்கப்பூரில் பண்ணியிருப்பான், அவனுடைய நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்யறதுக்கும் தடை விதிக்கப்பட்டது. அதே போல ஷேர் மார்க்கெட்ல நீ போட முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ கொண்டு வர முடியாது அப்படின்னு பலவிதமான பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சீனாவில இருந்து இறக்குமதி செய்கிற பொருட்கள் பலவற்றுக்கும் இங்க தடைகள் விதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு வரைக்கும் பலவிதமான இது போன்ற தடைகளை இந்தியா விலக்கிக் கொள்ளவில்லை. அதோட நிறுத்தாம அடி மேல அடி வைக்கிற மாதிரி கடந்த ஒரு மாத காலமாக பார்த்தோம் அப்படின்னா சீன நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது இல்லையா, அது கைபேசி நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது பிற நிறுவனங்களாக இருக்கலாம், அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பயங்கரமான கிடுக்கு பிடி போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்திய அரசாங்கம். சீன அரசாங்கமே நேரடியாகவே உலக அரங்கலை இந்தியா இப்படி செய்வது நியாயமல்ல அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிற அளவுக்கு இந்தியா கிடுக்கு பிடி போடுறாங்க. அது சீனாவுடைய கைபேசி நிறுவனங்களாக இருக்கலாம், அவங்க வரி ஏய்ப்பு செய்தாங்க அப்படின்னோ அல்லது எக்ஸைஸ் கட்டாமல் விட்டுட்டாங்க அப்படின்னோ அல்லது ஏமாத்தினாங்க அப்படின்னோ அவங்க செய்த பலவிதமான குற்றங்களை வெளியில் கொண்டு வந்து அந்த நிறுவனங்களை முடக்குகிற அளவுக்கு இந்தியா நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்தியா இதை செய்வதை பார்த்து உலக நாடுகள் பலவும் இந்தியாவை பின்பற்ற ஆரம்பிச்சது தான் சீனாவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது. இந்தியா டிக்டாக் போன்ற செயலிகளை
தடை செய்த உடனேயே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதனாலெல்லாம் நீங்கள் சீன பொருளாதாரத்தை முடக்க முடியுமா அப்படின்னு இந்தியாவிலே பல இடதுசாரி பத்திரிகைகளும் இடதுசாரிகளும் பேசி கொண்டிருந்த அந்த வேளையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை பின்பற்றி அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் அங்கே டிக்டாக் போன்ற செயலிகளுக்கு தடை விதித்தாரு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா உலகத்தில் பல பெரிய நாடுகளும் இதுக்கு தடை விதிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால டிக்டாக் செயலியை உருவாக்கி அந்த நிறுவனமே, அந்த சீன நிறுவனமே பிரச்சனைக்குள்ளானதை பார்த்தோம். இது மட்டும் இல்லாம இதே போல இந்தியாவும் அமெரிக்காவும் கைகோர்த்துக்கிட்டு 5G அப்பொழுது உலகத்தின் ஜாம்பவானாக வளம் வந்து கொண்டிருந்த சீனாவுடைய ஹுவாய் நிறுவனத்தை தடை செய்தாங்க. இந்தியாவை பின்பற்றி அமெரிக்காவை பின்பற்றி மேற்கத்திய நாடுகள் பலவும், ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளும் ஹுவாய் நிறுவனத்துக்கு பலவிதமான தடைகளை விதித்த உடனேயே ஹுவாய் நிறுவனமே திவாலானதை நாம பார்த்தோம். இப்படி பொருளாதார ரீதியில தொடர்ந்து அடிமேல அடி கொடுத்துக்கிட்டு வருதே இந்தியா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்பொழுது பாரத பிரதமருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத சில வல்லுநர்கள் விளக்கி எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவை இரண்டு விதத்துல அட்டாக் பண்றாரு. ஒன்னு, பொருளாதார ரீதியில சீனாவுடைய பொருளாதாரத்தை முடிந்த அளவுக்கு நாம முடக்குவது அப்படிங்கறது, அதற்கு கெட்ட பெயரை உருவாக்குவது. இன்னொரு புறம் அதே சமயத்துல பேரலாக இன்னொரு புறம் சீனாவுடைய சர்வதேச செல்வாக்கு இருக்குது இல்லையா, அந்த செல்வாக்கை குறைப்பது, அதனுடைய ஆளுமையை குறைப்பது. இந்த இரண்டு விஷயத்திலையுமே இந்தியா பெருமளவு வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படின்னு வல்லுநர்கள் எழுதியிருக்காங்க. பொருளாதார ரீதியில பார்த்தோம் அப்படின்னா, போன காலாண்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனாவுடைய வளர்ச்சி வெறும் 0.4% தான், 0.4 தான், ஒன்றுக்கும் கம்மி, அரைக்கும் கம்மி தான், அவ்வளவுதான் சீனாவுடைய வளர்ச்சி இருந்திருக்குது. இதை வந்து இந்தியாவுடைய 6.5% வளர்ச்சியோடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இதோட இல்லாம செல்வாக்கு ரீதியில பார்த்தோம்னா கொரோனாவுக்கு பிறகு பயங்கரமான கெட்ட பேரு சீனாவுக்கு, சீனா யாருக்கும் உதவவும் இல்லை. இதனால இந்தியாவின் பக்கம் பல ஏழை நாடுகளும் வளர்கிற நாடுகளும் திரும்பினாங்க. இந்தியா அவங்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்தது. அதோட இல்லாம இதே சமயம் பார்த்து சீனா கிட்ட கடன் வாங்கி முடிஞ்சு போயிருச்சு இலங்கை. அதற்கு அடுத்ததாக மாலத்தீவும் படாத பாடுபட்டு கொண்டு வருது, மாலத்தீவை இந்தியா காப்பாற்றி கொண்டு இருக்குது. இன்னொரு புறம் சீனாவுடைய நிரந்தர அடிமையான பாகிஸ்தானும் சீனா கிட்ட கடன் வாங்கியே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற செய்தியையும் கேட்டு பிற நாடுகள் எல்லாம் சீனாவை விட்டு விலகி சீனாவுடைய BRI திட்டத்திலிருந்து மெல்ல மெல்ல தங்களை விலக்கி கொண்டு இந்தியாவின் பக்கம் சேர்றாங்க. இந்தியாவுக்கு உலகரங்கில் இப்படி செல்வாக்கு கிடுகிடுகிடுகிடுன்னு பயங்கரமாக உயர்ந்துருச்சு. இதனுடைய விளைவு இனிமேலும் ஐக்கிய நாடுகள் சபையில் சீனாவுக்கு இந்தியாவை எதிர்ப்பதற்கு திராணி இருக்காது அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது உலக ராஜதந்திரிகளுக்கு விளங்க ஆரம்பிச்சிருக்குது. இப்பொழுது தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எவ்வளவு பெரிய ராஜதந்திரி அப்படிங்கிறதை உலகம் உணர ஆரம்பிச்சிருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.